டா உன்னை தானே அங்க என்ன பண்ற? மனுஷனா பிறந்தவன் பய பய காட்டுக்கு போய் வந்தான்னா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாந்து கொடுக்க வேண்டாம். நல்ல குழுந்த நீச்சு பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்துல எடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்க காதா கேட்கல என்ன பேசாம இருக்கிற கேட்கிறேன் பதில் கிளம்பிக்கு அரைக்கல பாருங்க. உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி வந்தது. பாழும் வயிறே ஏன் இந்த பாடு படுத்துறேன்னு வெய்த பகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா? குத்துக்கல்ல திட்டினா பத்திரிய திட்டினதாக ஆயிவிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோப்பா, பசியோட வந்தேன். உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுலதான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒண்ணும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதுன்னு தான் பாக்குறேன். நாடு முழுக்கும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும். வீட்டுக்கு போகலாம். எழுந்துரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கூப்பிட்டா போறாது, தொட்டு விட்டுமா கூப்பிடணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா புடிச்சு அப்படி போட. ஏன் வாசலையும் கொண்டு போட்டு? சரி, இந்த நீ விசிறனுக்கு போதும். போனா போகுது. என் தலைய நல்லா சீவி. என்ன அடாடாடா வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி போன அந்த வச்சிருக்கீல்ல, அதுக்கு நான் என்ன செய்யறதான்? உன் தலையிலேயே இசற்கையா இருக்குது. என்னவா வழியில ஒரு ஆச்சி, அவங்க ரொம்ப வயதானவங்க, நாலு நாளா பட்னியா. ஐயோ பாவம். நம்ம வீட்டிலயே என்ன விருந்தா? நீ கெட்ட இடத்துக்கு விருந்து வரையா? கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு விருந்தா குட்டியாண்ட விருந்து? இல்ல, உதவாது வர வேண்டாம்னு சொன்னேன். பின்ன எப்படி வந்தாங்களா? அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாத போலருக்கு வந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கு என்ன? சொன்னேன், சொல்லல. என்ன சொல்ல தெரியாத? ஐயோ ஐயாவே பாவம், ரொம்ப வயதானவங்க. இந்த ஒரு தடவை மட்டும் பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு துரைக்கிறேன். போட்டது துணிட்டு போனும் சொல்லிடு. என்ன தெரிஞ்சுதா? ரொம்ப சரி. வந்து பாத்திரம் உருட்டி அடிச்சுட்டேன். வாங்க.
சாப்பிடுங்க. சாப்பிடவா? அன்பில்லாமல் இவள் இட்ட அமுதை பார்க்கவே கண்கள் கூச்சுகின்றது. இதுக்கு சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே. வந்தால்தானே உன் பெருமை உலகத்துக்கு தெரியும். அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாயே. தாய்க்குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா? உன்னால் பெண் குலத்திற்கே பெரிய அவமானம். விட்டது